ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் யுவிஸ் பாக்ஸ். லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போரிங்காக இருக்கும், டைம் ஸ்பெண்டே ஆக மாட்டேங்குது அப்படிலாம் சில பேருக்கு தோணும். எஸ்பெஷலி காலேஜ் அண்ட் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தோணும். அவங்க வந்து 1.5 இயர்ஸ்க்கு மேலே வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து என்ன தான் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து டைம் வந்து போர் அடிக்கிற மாதிரியே தான் இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் ஸ்கின் க்ளோயிங் அண்ட் பிரைட்டனிங் தேவைப்பட்டிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக ஹோமில் கிடைக்கக்கூடிய திங்ஸ் வச்சு அந்த போரிங் டைம்ஸில் நம்ம ஃபேஸை வந்து நம்ம நல்லா க்ளோ பண்ணிக்கலாம், நல்லா பிரைட்டன் பண்ணிக்கலாம் அந்த லீவ்லே. ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத அந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபேஸ் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறோம், க்ளென்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சுகரை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரைஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. நான் உங்களுக்கு அந்த வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். இப்போ ரெண்டி வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். நல்லா ரெண்டும் பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஃபேஸை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ரெண்டும் வந்து செம்ம காம்பினேஷன், அதாவது ரைஸ் வாட்டர் அண்ட் சுகர் ரெண்டுமே வந்து நல்லா ஃபேஸ் வந்து க்ளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே தெரியும், ரைஸ் வாட்டர் வந்து அதிகமான இடத்துல வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பிகாஸ் இதில் வந்து நல்லா பியூட்டி வந்து ரைஸ் அண்ட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின் சாஃப்டன் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ப்ளஸ் 2-3 டிராப்ஸ் அளவுக்கு நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து எடுத்துக்க போகிறேன். நம் தமிழ்நாடுல பார்த்திங்கன்னா அதிகமாக ரோஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம ஸ்கின்னோட பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் தான். இப்போ ரெண்டி வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு இது வந்து நான் ஹேண்டில் வந்து அப்ளை பண்ணி காட்டேன். நீங்கள் ஃபேஸை வந்து நல்லா சர்க்குலர் மோஷனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டன் பண்ணணும், ஸ்டார்டிங்கை க்ளென்ஸ் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் வந்து நான் 1/2 டேபிள்ஸ்பூனுக்கு முல்தானி மெட்டி வந்து எடுத்துக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஒரு மசாஜ் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு அண்ட் தென் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து டேர்மரிக் பவுடர், அதாவது கஸ்தூரி மஞ்சள் வந்து எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள்ஸ்பூனுக்கு ஹனி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஹனி வந்து நல்ல ஒரு ஆன்டி ஏஜென்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னால ஃபேஸில் வந்து நல்லா வந்து செட் ஆகிக்கும், நம்மளுக்கு நல்லா க்ளோ கொடுக்கும். ஸோ இதுவும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது 3 ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து லிமிட்டாக தான் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துருக்கேன், ரொம்ப கம்மியாக தான் வந்து மொத்தமாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். தேவைப்படுறப்ப வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிப்பேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினச்சா ட்ரை பண்ணுங்கள். வந்து நம்ம ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஸ்கின்னை வந்து நல்லா வந்து சாஃப்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அப்ளை பண்ணுறதுனால நல்லா வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்சர்வ் ஆகும். சர்க்குலர் மோஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபிங்கர் வச்சு வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம ஸ்கின்குள்ளெல்லாம் வந்து நல்லா பெனிட்ரேட் ஆகும். 2 மினிட்ஸ் மட்டும் இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ட்ரை ஆக விட்டுலாம் அண்ட் தென் வாஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து 4th ஸ்டெப் பார்த்திங்கன்னா நான் வந்து ரைஸ் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து வடித்த தண்ணி வந்து எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து கழுவின தண்ணி கிடையாது, வடித்த தண்ணி எடுத்திருக்கேன். இதோட பெனிஃபிட்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதிலேருந்து 2 or 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அந்த வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நான் டிஷ்யூ பேப்பர் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். வந்து இன்சர்ட் பண்ணி நல்லா டிப் பண்ணி நான் வந்து ஃபேஸ் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்து நல்லா மாய்ஸ்சரைசர் ஆகும். நான் வந்து இப்போ ட்ரை ஆகட்டும் வந்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ட்ரை ஆகட்டும். ஸோ இப்போ வந்து நல்லா கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் கொடுத்து நம்ம வந்து ஃபேஸ் நல்லா மாய்ஸ்சரைசர் ஆகிக்க போகிறோம். அதான் அந்த ப்ராசஸில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டர்ட்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து ரிமூவ் ஆகி வரும். இதை அப்ளை பண்ணிட்டு நம்ம 5th ஸ்டெப் போயிடலாம். 5th ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதான் நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டெப். நான் வந்து ஃபேஸ் பேக் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம இப்போ முல்தானி மெட்டி வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து கடலை மாவு வந்து நான் 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் தூள் வந்து 1/2 டேபிள்ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கஸ்தூரி மஞ்சள். நெக்ஸ்ட் வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்க போகிறேன். இதோட பெனிஃபிட்ஸும் நான் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அதிகமாகவே இருக்குது, அதுவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஆயிலை வந்து தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். விட்டமின் இ கேப்சூல் பார்த்திங்கன்னா ஹேர்லேருந்து நம்மளோட ஃபுட் வரைக்குமே ரொம்பவே பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். ஸோ வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ரைஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அதாவது வடித்த தண்ணியோட வாட்டர் தான் இது. ஸோ 1 டேபிள்ஸ்பூனுக்கு இந்த வாட்டர் வந்து எடுத்துகிட்டு அதை நான் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வந்து கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சர் ப்ராடக்ட், நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். எல்லாமே கொஞ்சம் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இதே வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டெர்மரிக் பவுடரை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகும்.
அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சர்க்குலர் மோஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோதான் நமக்கு ஈஸியான சூப்பரான ஃபேஷியல் வந்து அழகாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ரெடி பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காகவும் பிரைட்டனாகவும் இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு காமிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே போரிங்காக இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃபேஸ்க்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்.